said and done. My mind is breathing in. Break out, I've got to see. Spent all my life holding all of it closely. I played it in a sense, a feel of discontent. I'm finally facing it all, fearless. Guys, welcome back to my channel. இந்த ஒரு புது வீடியோல இன்னைக்கு எங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஜாக்கி ஷோரூம். ஆமாங்க, இன்னைக்கு கல்லூர்ல ஜாக்கி ஷோரூம்க்கு தான் வந்திருக்கோம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியூ சினிமாக்கு பக்கத்துல நியர் ஒரு 2-3 கடைக்கு கொஞ்சம் பக்கத்துல இந்த ஷோரூம் இருக்கு. ஸோ இந்த ஷோரூம்ல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். சரி வாங்க பார்க்கலாம். ஜாக்கி ஷோரூமில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மென் ஆஸ் வெல் அஸ் உமன் ரெண்டு பேருக்குமே நைட் வியர்ஸ், இன்னர் வியர்ஸ், ஸோ அது போக ட்ராக்ஸ், ஊடி, ஸோ இதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸ், அதோட டீட்டெயில்ஸ், அதோட மாடல்ஸ் எல்லாமே நம்ம வந்து அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாமளா ஃபேப்ரிக், அதான் நைலன் கலந்த டிஷர்ட்ஸும் இருக்குது, அது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. நார்மல் இந்த மாதிரி பிளைன் டிஷர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பர் கோம்டு காட்டன் அது கலந்து இருக்கும், அதில் இருக்குது. மற்றபடி இதில் காலர்டில் பார்த்தீங்கன்னா அதுவும் சூப்பர் கோம்டு காட்டன் தான், கொஞ்சம் தின்னாக இருக்கும், அது நல்லாவே இருக்கும், ஒர்த்தபிளாக இருக்கும். ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துட்டு நீக்கு கீழே வர்ற மாதிரியும் சின்ன ஷார்ட்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் மட்டும்தான் கொஞ்சம் லென்த் வர மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். சில பேர் கேட்பாங்க நீ கிட்ட வர மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தி வர்றது இது ஒன்று. மற்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். இதெல்லாம் நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற ஷார்ட்ஸ் மாதிரி இருக்கும், அது மட்டும்தான் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். இதுவும் அந்த மாதிரி சூப்பர் கோம்டு காட்டன் தான், இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், அதை விட அதுதான் லென்த்தாக இருக்கும். இது 100% காட்டன் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பேண்ட் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்லிம் ஃபிட்லேயும் இருக்குது, நார்மல் ரெகுலர் ஃபிட், அப்புறம் ஸ்ட்ரெயிட் ஃபிட்லேயும் இருக்குது. அதில் அப்புறம் இன்னொரு கேட்டகரியில் ஜாகர் வச்சதும் இருக்குது, அடியில் ஜாகர் இருக்கும் இல்லைனா நார்மல் ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இந்த நைலான் ஃபிட் இருக்கும், நைலானில் கொஞ்சம் அந்த ஷைனிங்காக இருக்கும் இல்லையா அந்த கிளாத்தில். இந்த மாதிரி இருக்கும் நைலான் கலந்தது, இது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்றது எல்லாமே சூப்பர் கோம்டு காட்டன் தான். இன்னொரு மாடல் இருக்குது, இந்த மாடலில் நாட்லாம் இருக்காது, ஜஸ்ட் அந்த எலாஸ்டிக் மட்டும் இருக்கும், எலாஸ்டிக் மட்டும் இருக்கும். இது ஒரு டைப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா ஹூடு இருக்கும், ஹூடு வச்சது ஒரு மாடல் இருக்குது, ஹூடு இல்லாமலும் ஜஸ்ட் ஜாக்கெட் மட்டும் இருக்கும், அதுவும் ஒரு டைப் இருக்குது. இது அந்த மாதிரி டைப்பு, இது வந்துட்டு வெறும் ஜாக்கெட் மட்டும் இருக்கும், ஹூடு இல்லாமல் இருக்கும். இந்த டைப் பார்த்திங்கன்னா ஹூடு வச்சுருக்கும், வின்டருக்கு ரொம்ப நல்லா யூஸாக இருக்கும். இன்னர் கேட்டகரிக்கு போயிடலாம். அதுலேயும் நைலன் கலந்த அந்த ஃபிட் இருக்குது, நார்மல் காட்டன்லேயும் இருக்குது, கோம்பு காட்டன்லேயும் இருக்குது. பாப் கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதோட ஃபேவரட் என்னென்னா கலர்ஸ் கலர்ஸும் கொஞ்சம் வரும். அதுலேயும் நார்மல் அந்த கோம்பு காட்டன் இருக்கும், அதுலேயும் ரெண்டு டைப்பும் இருக்குது, வீக்கர் டைப்லேயும் இருக்குது, ட்ரங்க் டைப்லேயும் இருக்குது. நெக்ஸ்ட் இது யூஎஸ் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க, யூஎஸ் கலெக்ஷன்ஸ், நார்மல் அதில் இருக்க மாதிரியே தான், எல்லாம் டிசைன்ஸ் மட்டும் வேரியேஷன் ஆகும். இது ஜோன்னு சொல்லுவாங்க அந்த மெட்டீரியல். அடுத்து இது லாஸ்ட் கேட்டகரி, எலன்ஸ் ஒன்று இருக்குது, எலன்ஸ்னு ஒரு டைப் இருக்குது. அதுக்கப்புறம் இது மாடர்ன் கிளாசிக், இது வந்துட்டு நார்மல் லாஸ்ட் கேட்டகரி. வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வெஸ்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஸ்லீவ்லெஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்லீவ்லெஸ் நார்மலாக இருக்கும், ஸ்போர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இது பிளைனாக இருக்கும், இதில் ஜஸ்ட் பிரிண்ட் இருக்கும். ஸ்லீவ்லெஸ்ஸில் ஜிம் வெஸ்ட், நார்மல் வெஸ்ட் இருக்கும், இது நார்மலாக யூஸ் பண்ணுறது. மற்றபடி இதுதான் கேட்டகரி வெஸ்ட்டில்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் எதுவும் எனக்கு வந்து ஃபிட்டாக தெரியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு இங்கே ட்ரையல் ரூம்ஸ் இருக்குது. மென்ஸுக்கு தனி, அதுபோக உமன்ஸுக்கு தனினா ரெண்டு ட்ரையல்ஸ் ரூம்ஸ் தனியாக வச்சுருக்காங்க. இங்கே ட்ரையல்ஸ் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் க்ளீனாகவும் செக்யூராகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ஃபுல் ஃப்ரீடம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டீட்டெயில்ஸும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன விஷயத்தில் என்னென்ன அவங்க பண்ணியிருக்காங்க ஜாக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்லீவ்லெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஜிம் வெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நார்மல் வெஸ்ட்டு, அது போக வந்து உங்களுக்கு ப்ரிண்டரில் இருக்குது, ப்ரிண்டர்லேயே வந்து பிளெயினும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸும் இருக்குது, வெரைட்டிஸும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது தெர்மல் வியர் அப்படின்றது, இது வந்துட்டு வின்டர் சீசனில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் எங்கேயாவது ஒரு ட்ரிப் போயிருந்தோம்னா அது வந்துட்டு இன்சைடில் போட்டுக்கிட்டு மேலே நம்ம வியர் பண்ணிக்கலாம். வேறு நம்ம டிஷர்ட்டாக இருந்தாலும் வேறு ஏதாவது அவுட் ஆஃப் வியர் போட்டுக்கலாம். இதை வந்துட்டு இன்சைடில் போட்டுக்கிட்டோம்னா வார்மாக இருக்கும், கொஞ்சம் வந்துட்டு வின்டர் சைடில் நம்ம போகும்போது அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இது பாக்ஸஸு, பாக்ஸஸ் டைப்பில் ரெண்டு டைப் இருக்குது. அவுட்டராகவும் யூஸ் பண்ணலாம், இன்னர் டைப்பில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இது இன்னர் டைப்பு, ஷார்ட்டாக இருக்கும், ஜஸ்ட் எந்த வித பாக்கெட்டும் இருக்காது, ஆனால் இன்னராகவும் யூஸ் பண்ணலாம். இது நம்ம இன்னராக போட்டுக்கிட்டு வெளியில் நம்ம வியர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது ஒரு இன்னர் மாதிரி. அவுட்டர் டைப்பில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, இது அவுட்டர் டைப்பில் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் எங்கேயாவது வாக் போகும்போது வெளியே போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இது லென்த்தியாக இருக்கும், அது ஷார்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் இதுதான் ரெண்டு வகை இருக்குது. இதில் வந்துட்டு பிரிண்டர் டைப்பும் இருக்குது, இந்த மாதிரி செக்குடு போட்ட மாதிரியும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு போயிடலாம். கிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏஜ் வைஸாக இருக்கும், 5 to 6 மினிமம் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து 12 வரைக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ் தான். 12 வரைக்கும் இருக்குது. இது ஷார்ட்ஸ், ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா அஸ் யூஷுவல் எப்படி நம்ம மென்ஸில் இருந்ததோ அதே மாதிரி ஷார்ட்ஸ் தான். சூப்பர் கோம்டு காட்டனில் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இதுலேயும் பாக்ஸஸ் டைப் ஷார்ட்ஸும் இருக்குது. நமக்கு இப்போ மென்ஸில் பார்த்த மாதிரி இதுலேயும் கிட்ஸ்லேயும் இருக்குது, பாக்ஸர்ஸ் டைப்லேயும் இருக்குது. நார்மல் ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும், சூப்பர் கோம்டு காட்டனில் இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா சைடில் ஸ்டைப்ஸ் இருக்கும், இன்னொன்று சின்ன ஒரு ஸ்னோ மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி இதுதான் ஷார்ட்ஸு. அடுத்த டைப் பார்த்திங்கன்னா ட்ராக் இருக்குது. மென்ஸில் அஸ் யூஷுவல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி கிட்ஸுக்கும் அதே மாதிரி ட்ராக்ஸ் இருக்குது, ஜாகர்ஸ் இருக்குது, ப்ளைன் ட்ராக்ஸும் இருக்குது. கிட்ஸ்லேயே டிஷர்ட்ஸ் இருக்குது, அதே கேட்டகரி தான், 5 to 6 ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுதுலேயும் காலர்டு இருக்குது, ஸ்லீவ்லெஸ்ஸும் இருக்குது, ஸ்லீவ்லெஸ்ஸும் இருக்குது, இந்த மாதிரி பிரிண்டடில் இருக்குது ஸ்லீவ்லெஸ். மற்றபடி டிஷர்ட்ஸ் பார்த்திங்கன்னா பிரிண்டட் டிஷர்ட்ஸும் நிறையா இருக்குது, ப்ளைனில் பார்த்திங்கன்னா காலர்டில் இருக்குது. அடுத்து இவங்களுக்கும் ஹூடில் இருக்க மாதிரி இருக்குது, ஹூட் வச்சது அந்த மாதிரி விண்டரில் யூஸ் பண்ணுறதுக்காக. கிட்ஸ்க்கும் இந்த மாதிரி வேரியண்ட் நிறையா இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உமன்ஸில் டிஷர்ட்ஸ் பார்க்க போகிறோம். டிஷர்ட்ஸில் வந்து ரவுண்ட் நெக்கில் வந்து பிரிண்டட் இருக்குது, பிரிண்டடில் இருக்குது. இது வந்து ஸ்போர்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க, ஸ்வெட்டிங்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்காக அந்த டிஷர்ட் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பிரிண்டட் டிஷர்ட் இருக்குது, இது பிரிண்டட் வந்து நைட் வியராக யூஸ் பண்ணலாம் அந்த டிஷர்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவில் இருக்குது, ஃபுல் ஸ்லீவில் வி நெக்கில் இருக்கும், வி நெக்கில் பிரிண்டடில் இருக்குது இந்த டிஷர்ட்ஸ். மீதி வந்து வீநெக்ஸ் இருக்குது, ரவுண்ட் நெக் இருக்குது. ரவுண்ட் நெக்ஸில் வந்து பிளைனில் மட்டும்தான் இருக்கும், வீநெக்லையும் பிளைனில் மட்டும்தான் இருக்கும். இது வீநெக்கில் வந்து பட்டன் வச்ச மாதிரி இருக்கும், 3 வச்ச மாதிரி இங்கே இருக்கும். இது வந்து காலரில் இருக்கும், காலர் டிஷர்ட் வந்து 3/4 ஸ்லீவில் இருக்கும், 3/4 வந்து பட்டன் வச்ச மாதிரி இருக்கும். இது ரவுண்ட் நெக்கில் வந்து 3/4 ஸ்லீவ் ஸ்டைப்ஸ் வர மாதிரி இருக்கும் இந்த டிஷர்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா ஹுட்டிஸ் வரும், உமன்ஸ்க்கு மென்ஸில் வர மாதிரி உமன்ஸ்க்கும் ஹுட்டிஸ் வரும். ஹுட்டிஸில் வந்து ஜாக்கெட் வரும், ஜாக்கெட் தனியாக வரும், ஹுட்டிஸ் தனியாக வரும், ஸ்வெட் ஷர்ட் தனியாக வரும். ட்ராக் பேண்ட் இருக்குது, ஷார்ட்ஸ் இருக்குது, 3/4 பேண்ட் இருக்குது, கேப்ரிஸ் பேண்ட், யோகா பேண்ட்ஸும் இருக்குது. இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா ஜிம் போகிறவங்களும் யோகா பண்ணுறவங்களும் இந்த பேண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. பேண்ட் ஆங்கிள் லென்த் தான் வரும், யோகாக்காக யூஸ் பண்ணுற பேண்ட். இது உமன்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் இருக்குது, சூப்பர் கோம்ப்ட் காட்டன் வரும். இந்த மாடல் பேண்ட் பார்த்தீங்கன்னா ட்ராக் பேண்ட் மாதிரி வரும், இங்கே கீழே ஜாகா டைப்பில் வரும். மென்ஸ்க்கு வர மாதிரி உமன்ஸ்க்கும் ஜாகா டைப்பில் பேண்ட் வரும், ட்ராக் பேண்ட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பிரேசியர்ஸ் பார்க்க போகிறோம். பிரேசியர்ஸில் வந்து நார்மல் பிரேசியர்ஸ் இருக்குது, பேடட்ல இருக்குது. நார்மல் பிரேசியர்ஸில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. இப்போ பேடட் பிரேசியர் பார்க்கணும்னா இதில் ஒயர்டு இருக்குது, நான் ஒயர்டு இருக்குது. ஒயர்டுனால் இங்கே ஸ்டிப் கம்பி வர மாதிரி இருக்கும்,
ஒயர்ட் இல்லாமன்னா இங்கே சாஃப்டாக இருக்கும். நான் ஒயர்டில் வந்து இந்த மாதிரி நெட் டைப்பில் வரும். இங்கே இது நார்மல் பிரேசியர், வந்து எவ்ரிடே யூஸ் பண்ணுற பிரேசியர் இது. இந்த பிரேசியர் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் கவரேஜ், ஃபுல் கவரேஜ் ஷேப்பர் பிரேசியர். இந்த பிரேசியர் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம். இந்த கட்டிங்ஸ் எதுவும் வராமல் ரவுண்ட் நெக்கில் வரும், பேக்கில் ஹூக் வச்ச மாதிரி வரும். இந்த பிரேசியர் பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங்கில் வரும், வீநெக் மாதிரி வரும், இங்கே டபுள் கலரில் வரும். ஸ்லிப்ஸ் இருக்குது, டேங்க் டாப் இருக்குது, ஷேப்வியர்ஸ் இருக்குது, பேண்டிஸ் இருக்குது. இப்போ ஸ்லிப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப் வந்து இந்த பக்கம் மெலிசாக வரும், டேங்க் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப் வந்து பட்டையாக வர மாதிரி இருக்குது. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இங்கே நெட் மாடல் டைப்பில் வரும், இங்கே ஸ்ட்ராப் மெலிசாக வரும். இந்த ஸ்லிப் பார்த்தீங்கன்னா பிரேசியர் வித் அட்டாச்சு வரும், பிரேசியர் வித் அட்டாச்சு ஸ்லிப் வரும். பிரேசியர் வித் ஸ்லிப் வரும், இதில் சைடில் பேடட் வரும், பேடட் அட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா பேண்டிஸ் டைப்ஸ் இருக்குது, பேண்டிஸ்லேயே பாய்லெக் மாடல் இருக்குது, பிக்னி டைப் இருக்குது, ஹிப்ஸ்டர் டைப் இருக்குது. பிக்னிலேயே டூ பேக்ஸ் இருக்குது, ஹிப்ஸ்டர்லேயும் டூ பேக்ஸ் இருக்குது. இது பாய்லெக் மாடல் சொல்லுவாங்க, இது ஷார்ட்டாக இருக்கும், ஷார்ட் பாய்லெக். ஷேப்வியர்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்லிம்மாக காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்ட்டி வியருக்கு யூஸ் பண்ணலாம், ஃப்ராக் போடுறவங்க அந்த மாதிரி நிறைய டைப்பில் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா பேண்டிஸ் இருக்குது, பேண்டிஸில் வந்து எவ்ரிடே யூஸ் பண்ணுறதுக்காக இருக்குது. ஹிப்ஸ்டர் டைப் இருக்குது, பிக்னி டைப் இருக்குது. பிக்னின்னா இங்கே மெலிசா ஸ்டாப் வரும், ஹிப்ஸ்டர்னால் இங்கே கொஞ்சம் ப்ராடாக வரும். இது எல்லாமே த்ரீ பேக்கில் வரும், பிரிண்டட்லேயும் இருக்குது, பிளைன்ஸ்லேயும் இருக்குது. இந்த பேண்டிஸ் பார்த்தீங்கன்னா டூ பேக்கில் வரும், இங்கே வந்து ஸ்டாப் வந்து எலாஸ்டிக் டைப்பில் வரும், இதுலேயும் பிளைன் இருக்குது, பிரிண்டட்ஸ் இருக்குது. இந்த டைப் பார்த்தீங்கன்னா இங்கே பாய் ஷார்ட்ஸ் மாதிரி வரும், கிட்ஸுங்கெல்லாம் யூனிஃபார்முக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா டைட்ஸ்லேயே ஃபோர் கலர்ஸ் வரும், இது யூனிஃபார்முக்கு யூஸ் பண்ணுறது. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் நெட் மாடல் வரும், இங்கே சைடில் நெட் மாடல் வரும். ஸ்போர்ட்ஸ் பிரேசியர் பார்க்க போகிறோம். ஸ்போர்ட்ஸ் பிரேசியரில் ஃபோர் வெரைட்டிஸ் இருக்குது, அதில் இது வந்து பேக் சைடு ஹூக் இல்லாமல் இருக்கும், மெடிக்கல் பேஷண்ட்கெலாம் யூஸ் ஆகும். இது பேக் சைடு ஹூக் வச்சு வரும், கிராஸ் கட் வரும், ஸ்போர்ட்ஸுக்கு நல்லாவே இருக்கும். இது பேடட் வரும், இதே கிராஸ் கட் பேக் சைடு ஹூக் இருக்கும் வித் பேடட் வரும். இதில் பேக் சைடு ஹூக் இல்லை வேண்டாம்னா ஹூக் இல்லாமே நார்மலாகவும் இருக்குது, இது பேடடோட அட்டாச்சு வரும். சைஸும் இருக்குது, சைஸில் வந்து எஸ்எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரையும் இருக்குது. இதில் நிறையா வெரைட்டிஸில் கலர்ஸும் நிறையாவே இருக்குது. இது ரிலாக்ஸ் நைட் வியராக யூஸ் பண்ணுறது. இதில் வந்து இது டாப் வியரில் வந்து இந்த மாதிரி மாடல் ஒன்று நியூவாக வந்திருக்கு. இது டிஷர்ட்ஸு, டிஷர்ட்ஸில் ஆஃப் இருக்குது அண்ட் ஃபுல் இருக்குது. இது வந்து பாட்டம் வியர், பாட்டம் வியரில் ப்ரிண்ட்ஸ் இருக்குது. மெட்டீரியலும் இது பனியன் மெட்டீரியல் மாதிரி வரும், இது காட்டனாக வரும், காட்டனில் இது பிரிண்டட் வரும், இது செக்டு மாதிரி வரும். இதே நைட் வியரில் ஷார்ட்ஸ் இருக்குது, ஷார்ட்ஸ்லேயே அதே சேம் தான்.
இது காட்டன் வரும், அதே பனியன் மெட்டீரியல் வரும். நைட் வியர் தான், ரிலாக்ஸ் மெட்டீரியல். இது வந்து 3/4 மாதிரி வரும், ஃப்ரீயாக இருக்கும் நைட்டுக்கு. நைட் யூஸ் பண்ணுறது பார்க்க போகிறோன்னா கிட்ஸ் கேர்ள்ஸ்க்கு இருக்குது. கிட்ஸ் கேர்ள்ஸில் வந்து டிஷர்ட்ஸ் இருக்குது, விண்டரில் போகிற மாதிரி ஜாக்கெட்ஸ் இருக்குது. ஜாக்கெட்டில் ஹூட் வச்சுருக்கு, ஹூட் இல்லாமல் இருக்குது. டிஷர்ட்டில் வந்து பிரிண்டட் இருக்குது, ப்ளைன் இருக்குது. பிரிண்டடில் ஃபுல் ஹேண்ட் வச்சு வரும். பேக் சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்கும், மாடலாக இருக்கும். இது பிரிண்டடில் ஹாஃப் ஸ்லீவ். இது ரிலாக்ஸ் மெட்டீரியல், நைட் வியர் மாதிரி. அங்கே உமன்ஸ் பார்த்த மாதிரி இங்கே கிட்ஸுக்கும் நைட் வியர் இருக்குது. அதில் இது வந்து லாங் டாப் மாதிரி வரும். இது ரிலாக்ஸ் மெட்டீரியலில் லாங் டாப். இதெல்லாம் டாப் இயர். பாட்டம் இயரில் ஷார்ட்ஸ் இருக்குது. ஷார்ட்ஸில் ஸ்னோமல் மாதிரி இருக்குது, இது மாதிரி ப்ளைனாகவும் இருக்குது. இது பாட்டம் இயர். பாட்டம் இயரில் ஷார்ட்ஸ் இருக்குது. ஷார்ட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் இது வந்து ப்ளைனாக வரும். ப்ளைனில் இந்த மாதிரி லோகோ வச்சு வரும். இதுவும் ஷார்ட்ஸ் தான். இதில் வந்து இந்த மாதிரி ஸ்னோமல் மாதிரி வரும், டபுள் ஷேடு வரும். இதுவும் பாட்டம் இயர். பாட்டம் இயரில் வந்து இது ட்ராக் பேண்ட். இது வந்து கீழே ஜாகர்ஸ் இல்லாமல் இருக்கும் ட்ராக் பேண்ட்டில். நான் ரெகுலராக இங்கே தான் ஷாப் பண்ணுவேன். இந்த ப்ராண்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நம்ம கேட்குற கலரு நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நம்ம வேர் பண்ணியும் பார்த்துக்கலாம். ப்ரைஸும் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சாக்ஸ் பார்க்கலாம். சாக்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய வேரியண்ட் இருக்குது. ஃபுல் சாக்ஸ் இருக்குது, ஃபுல்லாக போடுறவங்க இருப்பாங்க. ஆங்கிள் சாக்ஸ் இருக்குது, அதை விடையும் லோ ஆங்கிள் சாக்ஸ் இருக்குது. அது பாதத்துக்கு மட்டும் போடுற மாதிரியும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் சாக்ஸில் நிறைய கலர்ஸ் வேரியண்ட்டும் இருக்குது. கேஷுவலாக போடுற மாதிரியும் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸில் இருக்கும். நார்மலாக ப்ளைனாக போடணும்னு யோசிக்கிறவங்க இந்த மாதிரி ப்ளைனாக போடுவாங்க. ஆஃபீஸ் அஃபிஷியலாக போடுறவங்க ஆஃபீஸ் அந்த மாதிரி யூஸ்க்கு இந்த மாதிரி. இது கேஷுவலாக நம்ம ஸ்போர்ட்ஸ்க்கு எதனா விளையாட போகிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. கட் சாக்ஸ் பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஃபுல்லாக போடணுன்ற அவாய்ட் பண்ணுவாங்க. கட் சாக்ஸ் போட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா காம்போ பேக்கும் இருக்குது. கட் சாக்ஸில் காம்போ. இது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலில். நார்மலாக பார்த்திங்கன்னா அந்த அசிஷுவல் நம்ம இன்னர் டைப்பில் இருக்க கலர்ஸ்லாம் இருக்கும். வெரியன் பாப் கலர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதில் கலர்ஸ் இருக்கும். எண்டில் கலர்ஸ் வரும், அதில் பாப் கலர்ஸ். இது நார்மலாக விமன்ஸ் டைப்லேயே இருக்குது. விமன்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு கலர்ஸ் நிறைய போடணும்னு ஆசைப்படுவாங்க. வேரியன்ட் கலர்ஸில் போட்டால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதில் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கும் சாக்ஸ்லே. அப்புறம் பார்த்திங்கன்னா லோ ஆங்கிள் சாக்ஸ் இருக்கும். அதாவது அந்த பாதத்துக்கு மட்டும் போட்டால் போதுன்ற மாதிரி அவங்க லைக் பண்ணுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா இது, பட் நம்ம போட்டிருக்க வியர் பண்ணிருக்கிறது வெளியவே தெரியாது, பாதத்துக்கு மட்டும் இருக்கும். ஷூஸ் போட்டு ஷூஸ் உள்ளே இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மாஸ்க் இருக்குது. மாஸ்க் பார்த்திங்கன்னா இப்போ கலர்ஸ் நிறையா இருக்குது, ஒரு 4 கலர்ஸில் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா டபுள் பேக்கு, உள்ளே வந்துட்டு ரெண்டு இருக்கும், அதை காம்போவாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரெண்டு இருக்கும். அதில் வந்துட்டு சைஸில் 4 வேரியண்டான சைஸ் இருக்குது. ஸ்மால், மீடியம், லார்ஜ் இருக்குது. இன்னொன்று குழந்தைக்கு போடுற மாதிரி இருக்குது. எக்ஸஸும் இருக்குது, ஸ்மால் சைஸ்லேயும் ரொம்ப சின்னதாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டவல்ஸ் இருக்குது. டவல்ஸ் பார்த்திங்கன்னா எசென்ஷியல் டவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நார்மலாக இது வந்துட்டு நார்மல் கேட்டகரியில் இருக்கும். எசென்ஷியல்ன்றது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலில் இருக்குது, ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதுலேயும் இருக்குது. ஹேண்ட் டவல் இருக்குது. ஹேண்ட் டவல் பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் இந்த ஜிம்மில் யூஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக நம்ம வச்சுக்கிறதுக்கு இருக்குது. ஹேண்ட் டவல் இருக்குது. அடுத்து ஃபேஸ் டவல் இருக்குது. அது ரொம்ப ஷார்ட்டாக ஒரு கர்சீஃப் லெவலில் இருக்கும், அது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். இதில் இவ்வளோ வேரியண்ட்ஸ் இருக்குது. அதுலேயும் கலர்ஸ் வேரியன்ட் நிறையா இருக்குது. ஸோ அவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.